அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தமாக தமிழக அரசாங்கம் வெளியிடக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ நம்ம அப்லோட் பண்ணுறக்கூடிய அந்த கல்வி சம்பந்தமாகவும் ஜாப் சம்மந்தமாக வரக்கூடிய வீடியோவை நீங்கள் பாருங்கள். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா அது யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் பார்க்குறது என்ன அப்படின்னா, தமிழ்நாடு கூட்டுறவு துணைநூல் பதினெட்டும் ஆலை லிமிடெட் ஈரோட்டில் உள்ள அதிலிருந்து வெளியான ஒரு அறிவிப்பு தான். அது என்ன அறிவிப்பு அப்படின்னா, தொழிலாளர் பயிற்சி, அந்த பயிற்சிக்கான அப்ரண்டிஸ் ஒர்க்கருக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த அப்ரண்டிஸ் ஒர்க்கருக்கு என்ன தகுதி அப்படின்னா, என்ன தகுதி, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், மொத்தம் எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னு நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். தமிழ்நாடு கூட்டுறவு துணைநூல் பதினெட்டும் ஆலையில் லேபராக ட்ரைனிங் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு ஊதியம் வாங்குகிறாங்க ட்ரைனிங்கோடு சேர்த்து. ஃபஸ்ட் இயர் வரைக்கும் ஒரு நாளைக்கு 450 ரூபாயும், செகண்ட் இயருக்கு வர ஒரு நாளைக்கு 500 ரூபாயும் வருது. 18லேருந்து 32 வயசுக்கு உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கிறலாம். மொத்த பார்த்திங்கன்னா 12 30. ஸோ அதில் 8வது வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். பணி நியமனம் செய்யப்படும் லேபர்ஸ் வந்து 2 வருட பயிற்சிக்கு உட்படுத்தப்பட்டு அவங்களுடைய ஒர்க் பண்ணக்கூடிய பணித்திறன் மற்றும் அவங்க எப்படி இருக்காங்க பிஹேவியர் அதெல்லாம் பார்த்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. முன்னனுபவம் உள்ளவங்களுக்கு முன்னுரிமை வழங்குவாங்க. கம்யூனிட்டிகள் ரொட்டேஷன் படி தான் அவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. வயசு வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டி வாரியாக எவ்வளவு இருக்குமோ அதுதான். இந்த 8வது வகுப்பு தேர்ச்சி பெற்று ஒரு மேற்கொண்டு படிக்க முடியாமல் மேற்கொண்டு பள்ளி கல்லூரி செல்ல முடியாமல் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ விருப்பம் உள்ளவங்க இந்த கீழே உள்ள இந்த அப்ளிகேஷன் மாடலை நீங்கள் A4 சைஸ் பேப்பரில் டைப் பண்ணி அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, 16/9 செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி அதுக்குள்ளே கிடைக்கிற மாதிரி அப்ளை பண்ணணும். அந்த அப்ளை பண்ணுற அட்ரஸ் என்ன அப்படின்னா, செயலாட்சியர் தமிழ்நாடு கூட்டுறவு துணைநூல் பதினெட்டும் ஆலை லிமிடெட் NHC 22 நம்பர் 428 பவானி மெயின் ரோடு வீரப்பன் சத்திரம் ஈரோடு. இது காமிச்சிடணும். இது வந்து மொத்தம் 30 வேக்கன்சி. எப்படி போடுறாங்க அப்படின்னா, ஜென்ரலில் வந்து 4 வேக்கன்சியும், ஜென்ரல் PSCM 2 வேக்கன்சியும், ஜென்ரலில் எக்ஸரிஸ்மேனுக்கு 1 வேக்கன்சியும், ஜென்ரல் உமனுக்கு 1 வேக்கன்சியும், ஜென்ரல் உமன் PSTMக்கு 1 வேக்கன்சி, அப்புறம் BC ஜென்ரலில் 4 வேக்கன்சி, BC ஜென்ரல் PSTMல 1 வேக்கன்சி, BC ஜென்ரல் எக்ஸரிஸ்மேனில் 1 வேக்கன்சி, BC உமனில் PSTM 1 வேக்கன்சி, BC உமனில் விடோவுக்கு 1 வேக்கன்சி, MBC ஜென்ரலில் 2 வேக்கன்சி, MBC ஜென்ரல் எக்ஸரிஸ்மேனில் 1 வேக்கன்சி, MBC ஜென்ரல் PWD 1 வேக்கன்சி, MBC உமனுக்கு 1 வேக்கன்சி, MBC உமன் PSTMக்கு 1 வேக்கன்சி, SC ஜென்ரலுக்கு 3 வேக்கன்சி, SC உமனுக்கு 1 வேக்கன்சி, SCA ஜென்ரல் PSTMக்கு 1 வேக்கன்சி, ST ஜென்ரல் PSTMக்கு 1 வேக்கன்சின்னு 30 வேக்கன்சி பிடிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு கிடச்சுன்னா நீங்கள் கன்வியூ பண்ணுங்கள். ஏன்னா வந்து இது வந்து கவர்மெண்ட்டினுடைய ஒரு ஆலை, தமிழ்நாடு கூட்டுறவு டிபார்ட்மெண்ட்டில் உள்ள அந்த டெக்ஸ்டைலில் வரக்கூடியது. ஸோ விருப்பம் உள்ளவங்க நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.